ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யணும் பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய், ஆயில், எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா சூடாகட்டும். நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அந்த மற்ற இலை பேர், இன்னொரு இலை பேர் நீளமாக இருக்கும், அந்த இலை பேர் பிரியாணிக்கு போடலாம், நல்லா வாசனையாக இருக்கும், அந்த பேர் தெரில. பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம், நல்லா சூடாகட்டும் எண்ணெய், அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ தான் முதல் தடவை நான் பிரியாணி செய்கிறேன், இன்ன வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் செய்கிறேன். செஞ்சு பார்த்து சாப்பிட எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நல்லா எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்தால் போதும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தான் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் புதினாவில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இந்த இதில் புதினாவில் சேர்த்துக்கலாம். புதினாவில் சேர்த்து நல்லா வதங்கட்டும். பச்சை வாடை போனதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி, மட்டன் நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு மட்டன் பிடிக்காது, சிக்கன் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் சிக்கனு. அதிகமாக சாப்பிட்றதில்ல, மந்த்லி ரெண்டு டைம் இப்படி தான் சாப்பிடுவேன். ஆனால் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா இப்போ வதங்கிட்டு பச்சை வாடையும் போயிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கி விடுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டு 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 கிண்டிக்கிட்டே இருங்க, தக்காளி வதங்குற வரைக்கும். எல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர், வீட்லேயே தயிர், வீட்டு தயிர், கடை தயிர் இல்லை, வீட்டு தயிர். எவ்வளோ கெட்டியாக இருக்க பாருங்க. இதை சேர்த்து நல்லா கிண்டுக்கிண்டு கிண்டிக்கிங்க. பிரியாணி மசாலா, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி. ஏன்னா காரம் கம்மியாக இருந்தாலும் காரம் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பிரியாணி. அதனால் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டேன். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன், தனி மிளகாய்த்தூள். கொஞ்சம் காரம் வந்தால் தான் பிரியாணிலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போயே கிரேவி இப்போலாம் சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
சிக்கனை சேர்த்து நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விடுங்க. சிக்கன் பீஸ் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன், அப்போ தான் பிரியாணிக்கெலாம் நல்லாயிருக்கும். பெரிய பீஸாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு கிரேவி மட்டும் இருக்கு, சிக்கன் கிரேவி மட்டும் இருக்கு பார்க்கலையே, நல்லாவே கலர்ஃபுல்லாக இருக்கு. நல்லா இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு தான் ரைஸ் சேர்த்துருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அதை சேர்த்துக்கலாம். இப்போது பிரியாணி இதெல்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக வீட்டில் எப்பவுமே செய்யுமோ அந்த ரைஸ் தான் அது. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக தான் சேர்த்துக்கணும், ஏன்னா ரைஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதனால் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இப்போ மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, அதெல்லாம் பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் தான் எடுத்தேன், ஏன்னா வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டுங்க வந்திருந்தாங்க, அதனால் எடுக்க முடியல வீடியோ. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரியாக இருந்திருக்குண்ணே பிரியாணி, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபஸ்ட் டைமே இப்படி உதிரியாக செம்மையாக வந்திருக்கு, நான் இந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு வரும்னு. செம்மையாக வந்திருக்கு, ஆனால் டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சிக்கன் கிரேவி தான் செய்கிறோம், நெய் சேர்த்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம், அதை சேர்த்து நல்லா வதங்கட்டும். இது வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சு நம்ம அதை அரை பேஸ்ட்டு மூலம் நம்ம அரைக்கணும். பாருங்கள் நல்லா வதங்கட்டும், அது நல்லா வதங்கிச்சு. தனியாக ஒரு இதில் பாத்திரத்தை எடுத்துக்கலாம், எடுத்தது தனியாக பேஸ்ட் பண்ணி நம்ம அரைக்கணும். அதே கடாயில் அந்த எண்ணெய் நம்ம இது வதக்குன எண்ணெயிலே நம்ம இது பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிச்சு. இப்போ சிக்கன் இதை சேர்த்துக்கலாம். சிக்கனை எதில் எப்படி ஊற வச்சுருக்கலாம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தயிர் இதெல்லாம் போட்டு கலந்து ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து தான் நான் ஊற வச்சுருந்தேன். மசாலாலாம் இறங்கியிருக்கோம் சிக்கனில். இப்போ நம்ம சிக்கன் பொடி சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, கிரேவி மசாலா, கிரேவி மசாலா சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. நம்ம தண்ணி வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம், நான் மிக்ஸி கப்பிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலையை மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கப்புறம் நல்லா கிண்டிடுங்க பாருங்க, சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கலே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இறக்கி வச்சு நம்ம சாப்பிட போகலாம். வெங்காய பச்சடி, சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி. இப்போ வாங்க சாப்பிட்லாம். லெக் பீஸ், சிக்கன் கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க.
தயிர் வெங்காயம். இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறாங்கம்மா, சிக்கன்லாம் சூப்பராக வந்திருக்கு, பிரியாணி வேறு லெவலு, செம்ம டேஸ்ட்டுங்க, இதிர்பார்த்தா எதிர்பார்க்கவே கிடையாது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.